சிவா அபசாரத்தால் ஒட்டகமான சனத்குமாரர். ஒரு சமயம் சனத்குமாரர் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அப்பொழுது சிவபெருமான் தேவியோடும் கணங்களோடும் அவ்வழியே சென்றார். அவருடன் ஸ்கந்தனும் கணேசனும் சென்றனர். மகரிஷிகள் வேத மோதி செல்ல கந்தர்வர் கானம் செய்து வந்தனர். அதற்கேற்ப ரம்பையர் ஆடி வந்தனர். நந்திகேஸ்வரர் அனைவருக்கும் முன்னதாக நடந்து ஒழுங்கு செய்தவாறு சென்றார். அந்த கோலாகலங்கள் அவருடைய யோக நிலையை கலைத்தன. அவருடைய மனம் ஏகாந்த நிலையிலிருந்து திரும்பியது. ஐம்புலன்களும் பற்றற்று இருந்த நிலை மாறிவிட்டது. இருப்பினும் அவர் கண் திறந்து பார்க்காமல் தியானம் செய்தபடி அமர்ந்திருந்தார். அவ்வழியே சென்ற இறைவனை வணங்கவில்லை. ஏகாகிர சிந்தை கலைந்ததால் அதை திரும்பவும் அடைய முயற்சித்தார். ஈசனுடன் சென்ற தேவி அவரை பார்த்து மெல்ல நகைத்தாள். பிரபோ, தாங்கள் இவ்வளவு அருகில் இருந்தும் தங்களை காணாது எங்கோ இருப்பதாக எண்ணி காண முயற்சிக்கும் பிரம்மபுத்திரனை பார்த்தீர்களா என்று கேட்டாள். நந்திகேஸ்வரருக்கு கோபம் வந்துவிட்டது. ஈசனை கண்டும் எழுந்து வணங்காதிருக்கும் இவன் யார்? ஒட்டையை போல அல்லவா உட்கார்ந்திருக்கிறான்? சிவாபச்சாரம் செய்த இவன் ஒட்டகமாகவே ஆகட்டும் என்று சபித்துவிட்டார். ஈசனும் மற்றவர்களும் அப்பால் போன பிறகு சனத்குமாரர் மேற்கொண்டு தியானத்தில் ஈடுபட முடியாது கண்களை விழித்தார். தம்முடைய உடல் ஒட்டகத்தின் உடலாக இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டார். சனத்குமாரருடைய நெஞ்சம் பொறுக்க முடியாத வேதனைக்குள்ளாகியது. தமக்கு இவ்வாறு நேர்ந்துவிட்டதே என வருந்தினார். தந்தையை தேடி சத்தியலோகம் சென்றார். பிரம்மன் அங்கில்லை. பூலோகத்தில் ஓர் யாகம் செய்து கொண்டிருப்பதாக தெரிய வந்தது. சனத்குமாரர் அவ்விடத்துக்கு தேடி சென்றார். குமாரனுக்கு ஏற்பட்ட சாபத்தின் காரணத்தை பிரம்மன் ஞான திருஷ்டியால் உணர்ந்தார். ஈசனை பக்தியுடன் தியானித்தார். ஈசன் அவருக்கு தரிசனம் தந்து என்ன வேண்டும் என கேட்டார். பரமேஸ்வரா, என் புதல்வன் சனத்குமாரன் நந்திகேஸ்வரருடைய சாபத்துக்கு இலக்காகி ஒட்டகத்தின் உடலை அடைந்துள்ளான். அவன் வேண்டுமென்றே தங்களுக்கு அபசாரம் செய்யவில்லை. மனதிலே தங்களையே தியானித்து வந்ததால் தாங்கள் அப்பக்கமாக செல்கையில் கவனிக்காது இருந்துவிட்டான். அவன் விஷயத்தில் தாங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும். அவன் மீண்டும் சுய உருவை பெற்று தியானம் செய்ய அருள் புரிய வேண்டுகிறேன் என்றார் நான்முகன். பிரம்மதேவா, என் பக்தனான நந்தியின் கோபத்துக்கு ஆளாகியுள்ள சனத்குமாரனுடைய சாபத்தை நீக்குவது என்னால் ஆகாது. எனது அடியார் கோபத்துக்கு ஆளாகியவர்கள் அவர்களாலேயே அருள் பெற வேண்டும். அவனையே உபாசித்து சுய உருவை பெறட்டும் என்றார் ஈஸ்வரன். அவ்விதமே சனத்குமார நந்திகேஸ்வரரை ஆராதித்து வந்தார். நந்தியும் அவருடைய வழிபாட்டால் மகிழ்ச்சி அடைந்தவராய் அவருடைய ஒட்டக உடல் அகன்று சுய உருவை பெற அனுகிரகம் செய்தார். சுய உரு பெற்ற சனத்குமாரன் ஈசனை பணிந்து தொழ கைலைக்கு வந்தார். அங்கே அற்புத காட்சி ஒன்றை கண்டார். இவ்வையகம் அனைத்தும் பசுவாகி மாயையாகிய கயிற்றால் பதியாகிய இறைவனுடன் பிணைக்கப்பட்டிருப்பதை கண்டார். அதன் பொருளை நந்தி அவருக்கு உரைக்க அவர் வியாசருக்கு அதை உபதேசித்தார். ஈசனே பதி, மலர், அயன், மால் முதல் இந்திராதி தேவர்களும் மற்றும் வையகத்தில் உள்ள சகல உயிர்களும் பசுக்களாகி மாயையாகிய கயிற்றால் பிணைக்கப்பட்டுள்ளனர். மலர்கள் தூவி இறைவன் திருப்பாதங்களை அர்ச்சித்து மெய்ஞானத்தால் தொழுது வழிபட்டால் தொடர்ச்சியான வினைக்கயிற்றை நீக்கி இறைவன் அருள் புரிவார். பஞ்சேந்திரியங்களும் பஞ்சபூதங்களும் தன்மாத்திரைகளும் முக்குணங்களுமே இறைவன் நம்மை பிணைத்திருக்கின்ற பாசம் ஆகும். இந்த பாசம் அறுபட்டால் பசுக்கள் தன்மையிலிருந்து நாம் விடுபடுகின்றோம். வாக்கினால் துதி செய்தும் மனதினால் நினைத்தும் வாசம் மிகுந்த மலர்களால் பூஜித்தும் தலை தாழ்த்தி பக்தியோடு வழிபட்டால் இறைவன் பாசத்தை அறுத்து பிறவா பேரின்ப வீட்டை தருகிறான். தமயோகம், மகாமோகம், தாமிச்சரம், அந்தாமிச்சரம், இச்சை
இந்த ஐந்தும் நம்மை பற்றாது சிவஞானத்தால் அருள் செய்கிறார். ஆதி அந்தமில்லாது அமர்கின்ற அண்ணல் ஏவலாலே மூல பிரகிருதி புத்தியை உண்டாக்குகிறது. புத்தி ஆங்காரத்தை படைக்கிறது. அது இந்திரியங்களையும் தன்மாத்திரைகளையும் உண்டாக்குகிறது. இந்திரியங்கள் பஞ்சபூதங்களை படைக்கும். அவையே கமலோன் முதலான உயிர்களுக்கெல்லாம் உடலை தருகின்றன. அவ்வுயிர்க்கு புத்தியே விஷயத்தை தருகின்றது. ஆங்காரம் விஷயத்தில் அபிமானமாக நிற்கும். சித்தம் அறிவை உண்டாக்குகிறது. மனம் இச்சையை தோற்றுவிக்கிறது. ஞானேந்திரியங்கள் விஷயத்தை அறிவுறுத்துகின்றன. கர்மேந்திரியங்கள் அவற்றுக்கான தொழில்களை புரிகின்றன. விரிந்து கிடைக்கும் ஆகாயம் இடம் கொடுக்கும். காற்று அனைத்தையும் இயக்குவிக்கும். அக்னி அனைத்தையும் எரிக்கும். தண்ணீர் பறந்து நிற்கும். பூமி இவற்றை தாங்குகின்றது. இவ்வாறாக இறைவன் மற்றவற்றை கொண்டு இயங்கச் செய்கிறான்.